யாரு சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் எடுக்க வரக்கூடாது, 5 கோடிக்கு கீழே படம் எடுக்கக்கூடாது, 120 படங்கள் முடங்கி போயிருக்கு, அப்புறம் யாரும் சின்ன படங்கள் எடுக்கக்கூடாது, பெரிய படம் தான் எடுக்கணும்னு சொல்றது மிக மிக தவறான விஷயம். அப்ப எல்லாருக்கும் சினிமா நல்லா இருக்கும். அப்ப ஒரு விசால் என்ன சொல்லி இருக்கணும்னா, பெரிய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு தீபாவளி பொங்கல் போல பண்டிகையில் தான் பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருந்துச்சு. அந்த விதிமுறை இல்லை. இப்போ கடல்ல எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலம் சுறா அந்த மாதிரியான பெரிய மீன்கள் சின்ன மீன்களை அடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி தான் பெரிய மீன்கள் சின்ன படங்களை அடிச்சு சாப்பிட்டு அவங்க நல்லா படம் ஓடிட்டே இருந்தா கூட அந்த படங்களை தூக்கி விட்டுறாங்க, எடுத்துடுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப கார்பரேட்டா ஆகுறப்ப தெலுங்கு சினிமா வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய ஏரியா, அவங்க பெரிய தொழிலதிபர்கள்லாம் பண்றாங்க, அங்க படம் எடுக்க முடியாதவங்க எல்லாம் தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா படம் எடுக்க தமிழ் ஹீரோவை பிடிச்சிட்டு வராங்க. அப்ப இங்க சின்ன பட்ஜெட் படங்கள் வந்தா அவங்களுக்கு இடையூறா இருக்கு. இதுக்கு விசாலுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க கையை தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சின்ன பட்ஜெட் படங்கள் வந்தா பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது, நம்ம ஈகோலுக்கு ஒரு புதுமுக ஹீரோக்கள் வளர்ந்து வந்துடுவாங்க. தே ஃபேமஸ் நேயர்களுக்கு வணக்கம். பழங்குடி திரைப்படத்தின் இயக்குனர் திராவிடன் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து நடிகர் விஷால் 5 கோடிக்கு மேல் தொகை இருந்தால் படம் எடுக்க வாங்க, இல்லைனா படம் எடுக்க வராதிங்க என்று பேசிய பேச்சு வந்து இன்றைக்கு வந்து ஒரு பேசு பொருளாக வந்து உருவெடுத்து உள்ளது. விஷாலுடைய பேச்சையும் அந்த கருத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஷால் அவர்கள் ஒரு திரைப்பட விழாவில் இந்த மாதிரி கூறினதை நான் வந்து கேள்விப்பட்டேன். இப்போ சோசியல் மீடியாவில் அதுதான் வந்து ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, விஷால் வந்து கிட்டத்தட்ட 16 வருடமா தோல்வி படங்களாகவே கொடுத்துட்டு வர்றார். பாண்டிய நாடு, அதுக்கப்புறம் இரும்புத்திரை, இந்த படங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவர் எந்த ஒரு இட்டு படமும் கொடுக்கல. அப்படி அவர் இட்டு படம் கொடுக்காத இருக்கிற காரணம் ஏன்னா, சின்ன சின்ன பட்ஜெட்டை படத்தில் வர ஹீரோக்கள் வந்து தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தி அவங்க வந்து பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய பட்ஜெட்ல 50 கோடி 20 கோடி 25 கோடியில் எடுக்கிற படமா உப்பா படம் மாதிரி இருந்தா, மசாலாவா இருந்தா, அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லத்துக்கு ஒரு தகுதி இல்லாத படமா தான் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. அப்ப நிராகரிக்கிறப்ப அந்த படங்களை யாரும் பார்க்கல. தோல்வி படமாவது அந்த ஹீரோவுக்கு வந்து படம் கிடைக்காதப்ப தன்னோட சொந்த காசை போட்டு படம் எடுக்கிறாங்க, அது தோல்வி படமாவது கடங்காரன் ஆகுறாங்க. அப்ப யாரால இந்த காரணங்கள்லாம் வந்து சின்ன படங்கள் வர்றதால் தானே இப்படி புது ஹீரோக்கள்லாம் வராங்க, அவங்க திறமையை காட்டுறாங்க. அப்போ சின்ன படமே எடுக்காம இருந்தா நம்ம எந்த மசாலா படம் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம நடிக்கலாம், நம்ம நடிக்கிறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இந்த ஆன்லைன் மீடியா புரட்சியில இது நடக்காது. இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த விஷால் நடித்த பல படங்கள் வந்து தோல்வி அடைந்ததற்கான காரணம் வந்து நடிப்புல குறையா, இல்ல கதையில குறையா, இல்ல வேற எதுல குறைபாடு? இல்ல, அவங்க கமர்ஷியல் ஃபைட்டு, விஷால்லாம் ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. அவர் விஷால் படத்துக்கு போனால் ஃபைட்டை வச்சு திமுருன்னு ஒரு படம் ஃபைட் ஓடிச்சுன்னா தொடர்ந்து திமிர் மாதிரி ஒரு 10 படம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அந்த கதை கேட்கறது கூட கிடையாது, சரியான டைமிங்க்கு ஷூட்டிங் போகிறது கிடையாது, ஒரு மமதை வந்துடுது. அப்போ அப்படி வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து கதை கேட்காம நடிச்சுட்டு எடுக்கிறதால அதுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கதையை கேட்டு தன்னை ஒப்படைச்சு அவர் சும்மா சொல்ல முடியாது. அவன் யுவன் படத்துக்கெல்லாம் கண்ணை வந்து சுருக்கி நடிச்சிருப்பார். அப்போ அந்த படம் நல்லா மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு. அவரோட நண்பர் ஆர்யாவை எடுத்தீங்கன்னா நான் கடவுள்ல அவ்வளோ மெனக்கட்டு நடிச்சிருப்பாரு. படம் ஆகுது இட்டு சார்பட்டா பரம்பரையில் அந்த அளவுக்கு மெனக்கட்டு நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு சூர்யா சார்லாம் இன்னைக்கு சினிமாவில் நிற்கிறாரு அப்படின்னு காரணம்னா, அந்த மெனக்கடல் வேல் இடையில வந்து அவருக்கு மெனக்கடல் போயிடுச்சு, அதனால அவர் படம் வந்து ஓடலை. இப்போ விஷாலோட சமீபத்தை வெளிவந்த படம் மார்க் ஆண்டனி என்ற படம் வந்து சக்சஸா போயிட்டு இருக்கா சொல்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து சார்? மார்க் ஆண்டனி படம் வந்து விஷாலோட மட்டும் கிடையாது, அந்த டைரக்டருக்கு ஏற்கனவே அன்பாதவன் அசங்காதவன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் பெரிய லெவல்ல ஓடல, ஜெயிச்சே அவனோட டைரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரோட திறமை. அது இல்லாம எஸ் ஜே சூர்யாவோட சிறப்பான நடிப்பு. ஓகே, அந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா நீங்க வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறது தான் நீங்க பார்க்கணும். அதுக்காக நான் என் படம் ஓடிச்சு, நான் பெரிய ஆளு, யாரும் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எடுக்க வரக்கூடாது, 5 கோடிக்கு கீழே படம் எடுக்கக்கூடாது, 120 படங்கள் முடங்கி போயிருக்கு,
அப்பறனால யாரும் சின்ன படங்கள் எடுக்க கூடாது பெரிய படமா எடுக்கணும்னு சொல்றது மிக மிக தவறான விஷயம். ஏன்னா இன்னைக்கு விஜய் சாரோட பையன் வந்து டைரக்ஷனுக்கு வர போறாரு. அவர் வர போறான்னு கேள்வி லைக்கா வந்து அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகரோட பையனோ இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனோ இல்ல பெரிய வந்து ஒரு இயக்குனரோட பையன் தான் இங்க டைரக்டரா சீக்கிரம் வர முடியும். ஆனா தன்னோட கடவுளை சுமந்து திருமண ஆசையை சுமந்து 20 வருஷமா 15 வருஷமா வடபயணி ஏரியாவோட பைத்தியக்காரனா எத்தனையோ இளம் இயக்குநர்கள் தங்களோட இளமையை துணைச்சி அலையிறாங்க. அப்ப அவங்க ஒரு புரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப விசால் வந்து இந்த நேரத்துல வந்து நீங்களாம் 5 கோடி கீழே படம் எடுக்காதீங்க, சினிமா வந்து முடுங்கி போயிடுச்சு, வந்தாலும் எடுத்தாலும் வேஸ்ட், உங்க படம் ஓடாது, யாரும் வாங்க மாட்டாங்க, போய் லேண்ட் வாங்கணும்னா அந்த இளைஞர்களோட எதிர்காலம் வேஸ்ட் ஆகிடும். அந்த இளைஞர்கள் இயக்குநர்கள் புரொடியூசரை கொண்டு வந்தாலும் அவங்க பாக்கெட்ல படம் போறது போறது இல்ல. பல தொழிலாளர்களுக்கு ஒரு கேமராமேனுக்கு ஒரு எடிட்டருக்கு ஒரு செட் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு ஆர்ட் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாருக்கும் கையிலயும் படம் போய் போடணும். அப்ப எல்லாருக்கும் சினிமா நல்லா இருக்கும். அப்ப ஒரு விசால் என்ன சொல்லி இருக்கணும்னா, பெரிய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு தீபாவளி பொங்கல் போல பண்டிகையில் தான் பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருந்துச்சு. அந்த விதிமுறை இல்லை. இப்ப கடல்ல எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலம் சுறா அந்த மாதிரியான பெரிய மீன்கள் சின்ன மீன்களை அடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி தான் பெரிய மீன்கள் சின்ன படங்களை அடிச்சு சாப்பிட்டு அவங்க நல்லா படம் ஓடிட்டே இருந்தா கூட அந்த படங்களை தூக்கி விட்டுறாங்க, எடுத்துடுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சமீபமா டைனோசர்னு ஒரு படம் நல்லா ஓடிச்சு, ஆனா சின்ன பட்ஜெட் படம்ன்றதால அந்த படத்தை தூக்கிடுறாங்க. வெள்ளிக்கிழமை படங்கள் ரிலீஸ் ஆகுது பெரிய படங்கள், ஆனா பெரிய படங்கள் ஓடுறதுனால படம் கொடுத்து ஓடுன மாதிரி காட்டுறாங்க ஹீரோவோட மதிப்பை கூட்டுறதுக்காக. ஆனா சின்ன பட்ஜெட் படங்கள் ஓடுனாலும் அது ஓடாத மாதிரி காட்டுறாங்க. காரணம் சினிமா இப்ப பேன் இண்டியா மூவின்ற முறையில கார்பரேட் ஆயிப்போச்சு. அப்ப கார்பரேட்டா ஆகுறப்ப தெலுங்கு சினிமா வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய ஏரியா, அவங்க பெரிய தொழிலதிபர்கள்லாம் பண்றாங்க. அங்க படம் எடுக்க முடியாதவங்க எல்லாம் தமிழ் சினிமாவில பேன் இண்டியா படம் எடுக்க தமிழ் ஹீரோவை பிடிச்சிட்டு வராங்க. அப்ப இங்க சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து அவங்களுக்கு இடையூறா இருக்கு. இதுக்கு விசாலுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க கையை தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அதனால அவங்க என்ன நினைக்கிறாருன்னா, சின்ன பட்ஜெட் படங்கள் வந்தா பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது, நம்ம ஈக்குவலுக்கு ஒரு புதுமுக ஹீரோக்கள் வளர்ந்து வந்துடுவாங்க, அவங்கள நம்மளை சமாளிக்க முடியாது உண்மை. காரணம் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வழங்குவதை போறவை, மெரினா அது மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் இன்னைக்கு 3வது இடத்துல வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அடுத்த இடத்துல சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு. சூர்யா சாருக்கு ஈக்குவல் சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு. அப்ப விசால்லாம் அதுக்கு கீழே ஜெயம் ரவிலாம் அதுக்கு முன்னாடி இருந்தே படம் நடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டுகள் வந்து எவ்வளவு ஒரு ஹீரோ புதுசா வளர்ந்து வந்துடுறான். நீங்க விஜய் சேதுபதி இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு, ஆனா அவரு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்புறம் வந்து ஒரு பீட்ஷா அந்த மாதிரியான சின்ன சின்ன படங்கள் தான் விஜய் சேதுபதி, சின்ன சின்ன டைரக்டர்கள் தான் விஜய் சேதுபதி உருவாக்குனாங்க. அதனால அவரை சின்ன டைரக்டர்கள்லாம் அவர் உருவாக்குனாங்க. சின்ன பட்ஜெட் படங்கள்ல தான் நல்ல கருத்துள்ள கதைகளை சொல்ல முடியும், மக்களோட வழியை சொல்ல முடியும். இப்ப விசால் படம் ஒரு 100 கோடி ஓடிடுச்சு, ஓகே, யாருக்கு என்ன லாபம்? விவசாயிக்கு 1 ரூபாய் தரன்றாரு, எந்த விவசாயிக்கு தர போறாரு? தமிழக விவசாயிக்கா, ஆந்திரா விவசாயிக்கா? சொன்னாரா ஆந்திராவுக்கு தரேன்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிட்டு அவருக்கு கடன் பட்டிருந்தார் விசால். 22 கோடி ரூபாய் விசால் கடன் பட்டு யாருக்கு? கோபுரம் பிலிம்ஸுக்கு, அன்பு செரியனுக்கு. அதை தமிழ் ஈழத்தமிழர் புரொடியூசர் ஆகிய லைகா நிறுவனம் கூப்பிட்டு அந்த படத்துக்கு அந்த படத்தை அவருக்கு ஒப்படைச்சு அந்த கோபுரம் பிலிம்ஸுக்கு அன்பு செய்யணும் கொடுத்து, இனிமேல் நீங்க எடுக்கிற எல்லா படத்தையும் எனக்கு கொடுத்தோம்னு விசால் கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா வீரமே வாகைச்சூரம் படத்தை விசால் வந்து அந்த லைகா ப்ரொடக்ஷன் கொடுக்கல. உன்னோட மானத்தை, ஒரு தெலுங்குக்காரனோட மானத்தை காப்பாத்துறது ஒரு ஈழத்தமிழ் புரொடக்ஷன் தமிழர். ஆனா நீ என்ன நினைக்கிற, தமிழர்கள் இயக்குநர்களும் தமிழ் புரொடியூசர்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தடுக்கிற. அப்ப ஆந்திராக்காரங்க தான் இந்த சினிமாவில் தமிழ் இப்ப சினிமாவில் நிலையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து தொழிலாளர்கள் வந்து இங்க நிலையா நினைச்சிட்டாங்க. பெப்சியில இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாமே தென்னிந்திய தொழிலாளர் சங்கம்னு சொல்லிட்டு நீங்க இங்க வச்சுக்கிறீங்க. ஆனா அவங்க தெலுங்கு தனியார் தொழிலாளர்கள், கர்நாடகா தனியார் தொழிலாளர்கள், மலையாளம் தனியார் தொழிலாளர்கள் அவங்க வச்சுட்டாங்க. அதுவும் தொழிலாளர்கள் தமிழர் தொழிலாளர்களை வந்து அந்த கார்பன்ரு சுத்தி அடிக்கிறது, வெல்டிங் வேலை, அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஃபைட்டிங், அந்த மாதிரியான வேலைகளை தமிழ் தொழிலாளர்கள் செய்வாங்க. ஆனா கேமரா ஆப்ரேட் பண்றது, மேக்கப் போடுறது, சாப்பாட்டுக்கு சாம்பார் ஊத்துறது, இந்த மாதிரியான ஈஸியான தொழிலெல்லாம் யார் செய்யறாங்கன்னா தெலுங்காக செய்யறாங்க. நம்மளோட ஈழத்தமிழோட ஆட்சியை பிடிச்சி நம்மளை விரட்டி விடுறதும் அந்த காலத்துல, ஆதி காலத்துல நம்ம குறைச்சி தெலுங்கிறது தான்.
இன்னைக்கு நம்ம திரைப்படத்துக்கு நம்மளுடைய கற்பனையோ நம்மளோட வளத்தையும் குடும்பப்படுத்துறதோ தெலுங்கு தேலாளர்கள். இன்னைக்கு தெலுங்கு சினிமா தெலுங்கு இயக்குநர்கள் வளரணும், தெலுங்கு புரொடியூசர் வளரணும்னு சொல்லிட்டு விசால் சோறு போட்ட தமிழ் உன்னை வளர்த்து விட்ட தமிழர்களுக்கு இவர் துரோகம் பண்றாங்க. அது பச்ச துரோகம். விசால் வந்து என்ன சொல்லணும், நீ வந்து 5 வருஷம் உன் தமிழர்கள் உன்னை வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் உட்கார வச்சாங்க, நடிகர் சங்க தலைவராக உட்கார வச்சாங்க. அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும், பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் நித்தி வைங்க, அந்த 120 படம் நிக்கிதா முதல்ல அதை ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து வரைமுறைப்படுத்தப்பட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணிக்கணும். அதை நீ பண்ணலை. பண்ணதெல்லாம் பெரிய படங்களை பண்றீங்க, அவங்கள அடிச்சு உட்கார வைக்கிறீங்க, அவங்கள அடிமாட்டு வேலைக்கு அவங்க படத்தை வாங்குறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து மறுபடியும் அப்போ அந்த 120 படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது, படமே எடுக்கக்கூடாதுன்னா அவங்களோட நிலை என்ன, 10 நாள் ஷூட்டிங் போன படத்தோட நிலை என்ன, பூஜை போட்ட படத்தோட நிலை என்ன, அவங்க வாங்கின வட்டியோட பணத்தோட நிலை என்ன, எத்தனை குடும்பங்கள் தற்கொலைக்கு போவோம், எத்தனை இயக்குநர்கள் தற்கொலைக்கு போவோம். அது விஷால் வந்து இதை வந்து கடுமையா கண்டிக்கிறேன். இதை வந்து அவர் இதை வந்து மன்னிப்பு தார்மீகமா மன்னிப்பு கேட்டு இதை வாபஸ் வாங்கணும். இந்த விஷாலோட கருத்துக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார்? இது வரைக்கும் ஒன்றும் பெருசா, போஸ் வெங்கட் சார் இயக்குனர் வந்து தமிழ் சினிமா சின்ன பட்ஜெட் படங்கள்ல இருந்தான் உருவாச்சு, தமிழ் சினிமா வந்து சின்ன பட்ஜெட் படங்களை சின்ன தயாரிப்பாளராக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இயக்குனர் போஸ் வெங்கட் வந்து நடிகர் போஸ் வெங்கட் வந்து கொடுத்துருந்தார். ஏன் காரணம்னா, இன்னைக்கு பராசக்தின்ற ஒரு படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு வசனகர்த்தாவா தமிழக முதல்வரா கலைஞரை காட்டுச்சு, ஒரு சிவாஜியை கொடுத்துச்சு. பாரதி ராஜா ஐயா எடுத்த படங்கள் எல்லாம், இயக்குனர் எடுத்த படங்கள் எல்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள். பாக்கியராஜ் இந்தியாவின் திரைக்கதை மேதைங்கிற பேர் வாங்கின படங்கள் எல்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள். வெற்றிமாறன் சார் விடுதலை படம் அவ்வளோ தேசிய விருது வாங்கின படம், அது சின்ன பட்ஜெட் படம். அதே மாதிரி சீனிராமி சாமி சாரோட முதல் 2வது படம் தென்மேற்கு பருவ காற்று தேசிய விருது வாங்கின படம், அது சின்ன பட்ஜெட் படம். சேதுசு என்ற ஒரு படம் பாலா சார் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படம் சின்ன பட்ஜெட் படம். அட்டகத்தின்ற சின்ன பட்ஜெட் படம் தான் இன்னைக்கு ரஞ்சித்தை வந்து கொடுத்தது. அதே மாதிரி சித்திரம் பேசுகிறது மிஸ்கீனை கொடுத்தது. அதை போல பல இயக்குநர்களையும் பல நடிகர்களையும் உருவாக்கின படங்கள் எதிரானா இளையராஜாவை கொடுத்ததே அன்னக்கிளின்ற ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். அப்போ பல நடிகர்களை இசையமைப்பாளர்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது எதிரானா சின்ன பட்ஜெட் படம் தான். ஏக்கத்தோடு இருக்கிறவன் தான் சின்ன பட்ஜெட் படம் எடுத்து அதை தெளிவா பெரிய லெவல்ல உருவாக்கி காட்டினாத்தான் அவனுக்கு பெரிய பட்ஜெட் கொடுப்பாங்க. இல்லைன்னா பெரிய பட்ஜெட்டுக்கு எந்த புதுமுக இயக்குநருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவன் பெரிய இயக்குநர்கிட்ட வேலை செஞ்சிருக்கு, எல்லா டைரக்டராலையும் பெரிய டைரக்டர் கிட்ட போயிட்டு வேலை செய்ய முடியாது, எல்லா நடிகராலையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்ட பெரிய இயக்குநர் வேலை செய்ய முடியாது. தன்னோட திறமைக்கு தன்னை என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்த முடிய முடியும். அப்படி பார்த்தா இன்னைக்கு மலையாள சினிமாவே இருக்காது. இன்னைக்கு மலையாள சினிமாலாம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் வராங்க. கூழாங்கல்னு ஒரு படம் வெறும் 20 லட்சம் ரூபாய் எடுத்த படம் ஆஸ்கர் விருது வரைக்கும் போச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன கண்டென்ட், ஒரு தாய்க்கும் ஒரு தாயை தேடி ஒரு தந்தையும் மகளும் போகிற படம் கண்டென்ட். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பயங்கரமாக படம். இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் கட்டுச்சு, சேத்துமான்னு ஒரு சின்ன பட்ஜெட் படம். அந்த சேத்துமான் படம் இன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் நீங்க ஒரு 8 கோடி 10 கோடியில ஒரு படம் எடுத்துருக்கீங்க. கூழாங்கல் டைரக்டரும் ஒரு பெரிய பட்ஜெட்ல போடுங்க. அதை போல என்னாலும் ஒரு பழங்குடியில ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்கேன். அதை போல என்ன போல எக்கச்சக்க இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட் படத்தை எடுத்துட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து அவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தை சொன்னா எந்த தயாரிப்பாளர் தான் சொந்த காசை போட்டு படம் எடுக்க வருவான்? அப்போ அவங்களோட கனவுகள் எப்படி போகும்? நாங்கெல்லாம் எப்படி போய் பெரிய இயக்குநர்களை ஒரு இல்லை ஒரு பெரிய தயாரிப்பாளரை போய் அணுக முடியும்? முடியாது. இது வந்து ஒரு தமிழ் சினிமாவை இது அழிப்பதற்கான முயற்சி. சிறிய பட்ஜெட் படத்துக்கு 200 ரூபாய் டிக்கெட் வாங்கி போகணும்னா யார் போவோம்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா சொன்ன மாதிரி மினி தியேட்டர் கட்டிவிட்டு சொன்ன தரல. சினிமாவிலிருந்தே வந்த முக ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எப்படி அம்மா ஹோட்டல் இருக்குதோ அது போல மினி திரையரங்குகளை ஒதுக்கி கொடுக்கணும். அதே போல ஒவ்வொரு திரையரங்குலையும் 100 ரூபாய்க்கு இருக்க 150 200 ரூபாய் இருக்கிற பட்ஜெட் டிக்கெட் 60 ரூபாய் டிக்கெட் 100 டிக்கெட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிகர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் திரைப்படத்தில் ஆக எழுத்தாளர்களுக்கும் அவங்களுக்கு 100 ரூபாய் 60 ரூபாய் டிக்கெட்டு கண்டிப்பா ஒரு 100 பேருக்கு கொடுக்கணும். அது சினிமாவுக்கான வளர்ச்சி. 20 நாளைக்கு 10 நாளைக்கு அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். விசால் அவர்கள் இதுக்கு தார்மீக மன்னிப்பு கேட்கலாம். நான் உதவி இயக்குநர்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்க்க நான் போராட்டம் பண்ணணும். இது தவறான வார்த்தை. வந்து குறைந்தபட்சம் எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிக்கலாம்? குறைந்தபட்ச தொகை
குறைஞ்சபட்ச தொகை 20 லட்சம் ரூபாய் கூட ஒரு படத்தை எடுக்கலாங்க. உங்களுக்கு ஒண்ணா இந்த மேடையில நான் ஒரு சவாலா கூட சொல்றேன், அதே 5 கோடியில விசால வச்சு என்னால கருணாஸ் மகன் ஒரு ஹீரோ விசால் கெஸ்ட் ஹீரோ கூட கெஸ்ட் கேரக்டர் பண்ண சொல்லுங்க, நான் ஒரு படம் பண்றேன், அந்த படத்தை 50 கோடி ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ணி காட்டுறேன். கதை தான் முக்கியம், கதை தான் தீர்மானிக்கணும். 5 கோடி ரூபான்றது ஒரு சிறந்த பட்ஜெட். ஒவ்வொரு ஹீரோவும் 15 கோடி 20 கோடி 40 கோடி 50 கோடி படத்துக்கு இங்க செலவு பண்றது இல்லை. இன்னும் ஒரு தமிழ் சினிமா கூட பாகுபலி 1000 கோடி வாங்கிடுச்சு, தெலுங்கு சினிமா மாவீரன் 1000 கோடி வாங்கிடுச்சு, அதே மாதிரி பதான் இந்தி படம் 1000 கோடி, கேஜிஎஃப் 1000 கோடி, தமிழ் சினிமா இன்னும் ஒரு படம் கூட 1000 கோடி வசூல் பண்ணல. காரணம், இங்க இளம் இயக்குநர்கள் திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவர் திறமைகளை வெளிக்காட்ட விடாம அவருங்களை தள்ளி வைக்க வச்சு அடக்கி வச்சு அவங்கள மேல ஏறாம பாத்துக்கிறாங்க பக்குவமா. அதனால அந்த இயக்குநர்களுக்கு சுதந்திரமா செயல்படத்தால ஒரு வெற்றி படங்களை கொடுக்க முடியல. ஒரு ஹீரோவுக்கே முக்காவாசி சம்பளம் போயிட்ட பிறகு படத்துக்கு செலவு பண்ண முடியாது. ஆனா தெலுங்கு சினிமாவில பர்சன்டேஜ் பேசிக்கிறாங்க, முன்னாடி காசு வாங்குறது இல்ல, சினிமாவுக்கு செலவு பண்றாங்க, ஜெயிச்சா காசு வாங்குறாங்க. அதனால அவங்க 100 கோடி பட்ஜெட் 200 கோடி பட்ஜெட் எடுத்தாலும் 1000 கோடி கிராஸ் பண்றாங்க. தமிழ் சினிமாவில ஏதோ ஒரு படம் 200 கோடி 300 கோடி 400 கோடி 500 கோடி வாங்குது, மீதி எல்லாம் பெரிய பட்ஜெட்ல அவங்க நினைச்ச மசாலாவை போட்டு டைரக்டரை குழப்பி படத்தை நாசம் பண்ணிடுறாங்க. ஆனா சின்ன பட்ஜெட் படம் கடைசியா வந்த கடைசி விவசாயி கூட தேசிய விருது வாங்கிச்சு. சின்ன பட்ஜெட் படத்துக்கு ஓடிடி இருக்குது, சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, எஃப்எம்எஸ் ரைட்ஸ் இருக்குது, எல்லா ரைட்ஸ் இருக்குது, நஷ்டத்துக்கு சான்ஸே கிடையாது. எந்த சின்ன தயாரிப்பாளர் நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எங்கேயோ வந்து பேட்டி கொடுக்கும். தரமான கதையை கையில வச்சுட்டு கையில எவ்வளவு பணம் நம்ம வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுதியா படம் எடுத்தா கண்டிப்பா வெற்றி படம் கொடுக்கலாம். இப்போ திரைப்படத்தை முற்றிலுமா வந்து ஒரு வணிக ரீதியா மாற்றக்கூடிய நோக்கத்தை முன்வைத்து வந்து விசா சொல்லியிருக்காரா? ஆமா சார், இப்போ சின்ன சின்ன ரோட்ல செருப்பு வித்தாங்க, சீப்பு வித்தாங்க, சோப்பு வித்தாங்க, ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் குறைச்சாங்க. இன்னைக்கு சரவணா ஸ்டோரு, பிக் பஷாரு, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் மாலு இப்படி வந்துச்சு. சின்ன வியாபாரிகள் நசுக்கப்பட்டாங்க. அங்க ஏசியில ஓசியில ஜாலியா போயிட்டு அழகா எல்லா பொருளையும் வாங்கிட்டு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு பணக்காரன் வந்துடுறான். அப்ப ஏழை கடைக்கு வர்றது கிடையாது. அப்ப ஏழையும் அவங்கள வேடிக்கை பாக்குறதுக்கு ஏசியில காத்து வாங்குறதுக்கு போயிடுறான், அவ்வளவு வாங்குறது வரலையாது. அப்ப சின்ன தொழிலாளிகள் சின்ன வியாபாரிகள் நசுக்கப்பட்டார்கள். அது போல சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சிறு பட இயக்குநர்களையும் இவங்க நசுக்கிட்டாங்கன்னா இவங்களோட நுணுக்கம் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த 4 மாநிலத்தை பிடிச்சி பேன் இண்டியாவா சம்பாதிச்சவனே சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், பணக்காரனே பணக்காரனாகலாம், ஏழை திறமைசாலிகள் வெளியே வர முடியாது. ஏழை இயக்குநர்கள் புரட்சியாளர்கள் வெளியே வந்தா தான் புரட்சிகரமான கருத்துக்களை வெளியே சொல்ல முடியும். ஒரு மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு பரியரும் பெருமாளை வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல எவனோ ஏத்துக்க மாட்டான், சொல்ல மாட்டான். அது சின்ன பட்ஜெட் படம் தான் சொல்ல முடியும். அது போல ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு படமும் சின்ன பட்ஜெட் படத்துல மட்டும்தான் மக்களோட வழியை வெளியே சொல்ல முடியும். இப்போ விஷால் சொல்லக்கூடிய கருத்து நடைமுறைக்கு வரும்போது அது எப்படி வந்து தமிழகத்தில் உள்ள திரை கலைஞர்கள் எதிர்கொள்ள போறீங்க, முறியடிக்க போறீங்க சார்? விஷால் சொல்ற கதை வரவே வராது, அவர் ஒரு ஆளாவே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா அவரு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பல குடைச்சல் கொடுத்து அவருக்கு தயாரிப்பாளர்கள் ஒன்னு சேர்ந்து ரெட் கார்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. கோர்ட்டே அவர் அவமதிச்சிட்டாரு, 22 கோடிக்கு அவர் பணம் கட்டலை, அந்த பணத்தை கட்டிட்டு அவர் படத்தை கொடுக்கணும் இல்லை அது படத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவர் ஒத்துப்பட்டு வரல, கோர்ட்டுக்கும் போயிட்டு அவரோட சொத்து மதிப்பை கணக்கு காட்ட சொல்கிறாங்க, அதையும் காட்டலை. அப்படி இருக்கிறப்போ கோர்ட்டையும் மதிக்கலை, சினிமா துறையும் மதிக்கலை, அப்போ விசாலை யார் மதிப்பான்? தமிழ் சினிமா இருக்கும் வரை, கேமரா இருக்கும் வரை புதிய புதிய படைப்பாளிகள் தன் திறமைகளை காட்டிக்கொண்டே இருப்பார்கள், அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க, அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. விசால் எப்படி ரெட் கார்டு வந்து எனக்கு ஃபுட்பாலுக்கான கார்டு தான் தெரியும், ரெட் கார்டுலாம் தெரியாதுன்னு தூக்கி எறிஞ்சி பேசுறாரோ, அது போல புரட்சியா படம் எடுக்கிறவங்க, சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்கிறவங்க, பெரிய பட்ஜெட் கதையை நம்பி படம் எடுக்கிறவங்களுக்கு, சதையை நம்பி படம் எடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு விசாலோட வார்த்தை ஒரு மலர் துளி பெய்யுது இல்லை, அங்கங்க பெஞ்சு அப்படியே காஞ்சி போகுது இல்லை, அப்படிதான் அவர் ஒரு ஆளா ஏத்துக்க மாட்டாங்க. நீ நல்ல கருத்தை மக்களுக்கு, நல்ல இயக்குநர்கள், நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், சிறிய பட்ஜெட் படங்களை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணுவோம்,
தியேட்டர் டிக்கெட்டை கம்மி பண்ணுவோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் வாங்கி கொடுப்போம், ஓடிடி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா உன்னை மதிப்பாங்க. சிறிய பட்ஜெட் இயக்குநர்களே படம் எடுக்கக்கூடாதுன்னா தியேட்டர் அஞ்சு படம் ஆறு படம் பெரிய பட்ஜெட் படம் வருது, மீதி படையெல்லாம் தியேட்டரை நிரப்புறது அவங்களுக்கு தியேட்டர்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது சிறிய பட்ஜெட் படம் தான். அப்போ சிறிய பட்ஜெட் படம் வாடானா ஹிந்தி படத்தை போடுவியா, தெலுங்கு படத்தை போடுவியா, அப்போ என்ன படத்தை போடுவோம், இத்தனை படம் பெரிய ஆறு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு படம் எடுக்கிறதுக்காகுது, அது வரைக்கும் எங்கே போவீங்க? ராமநாராயணன் ஐயா வந்து சிறிய பட்ஜெட் படங்கள் வந்து நூறு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டி ராஜேந்திர ஐயா இருக்கிறாருன்னா இன்னைக்கு டிஆர் கார்டன் வாங்கியிருக்காருன்னா சிறிய பட்ஜெட் அளவு தான் அவர் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காரு, பெரிய பட்ஜெட் அளவு வாங்கல. இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் எல்லாம் சிறிய பட்ஜெட் படம் எடுத்தவங்க தான், சிறிய பட்ஜெட் படம் எடுத்தவங்க தான் பெரிய தயாரிப்பாளர்கள். ஸோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர் சங்கம்லாம் வந்து இது கண்டனம் தெரிவிக்கலையா, அவங்க ஏன் மௌனமா இருக்காங்க? தமிழ் திரைப்பட பல தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும், அதே போல கில்டு அதே போல இயக்குநர்கள் சங்கம் இது எல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா யாருமே பேருக்கு தாங்க இங்க இருக்கிற சங்கங்கள், உண்மையா அந்த சங்கங்கள் வந்து செயல்பட்டுச்சுன்னா முதல்ல முதல்வர்கிட்ட பேசி சிறிய பட்ஜெட் படங்களுக்கு எங்களுக்கு ஒரு திரையரங்குகளை அம்மா ஹோட்டலில் கட்டி கொடுத்த மாதிரி கட்டி கொடுங்க, அவங்களும் வாழட்டும். ஒரு தமிழ்நாடு லெவலில் கேரளாவில் ஓடிடி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓடிடி ஒன்று கொடுங்க, அவங்களும் வாழட்டும். பல இளைஞர்களோட எத்தனையோ பசங்க விசுவல் கம்யூனிஷன் படிச்சுக்கிறாங்க, அவங்களாம் எங்கே போவாங்க படம் எடுக்க வருவாங்க, அப்போ வரும்போது அவங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ கேட்டால் மட்டும்தான் பல இயக்குநர்களை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஆனால் இயக்குநர் சங்கம்லாம் கேட்கலன்னா நம்மளால் படம் எடுக்க முடியல, புது புது டைரக்டர்லாம் வந்து எடுத்து ஜெயிச்சுட்டு போகிறான் சம்பாதிச்சுட்டு போகிறான், இதை பற்றி நம்ம ஏன்டா கேட்கணும், நம்ம கேட்டு என்னடா வரப்போகுது. அந்த காலத்தில் எல்லாரையும் அடுக்கி வச்சாங்க, இவ்வளோ பேர் தான் ரெண்டு லட்சம் கொடுத்தா தான் ஒரு சினிமா கார்டு உள்ளே நுழைய முடியும், ஒரு லட்சம் கொடுத்தா தான் ரெண்டு லட்சம் கொடுத்தா டைரக்டர் ஆக முடியும், டைரக்டர் கார்டு வாங்க முடியும், 50,000 கட்டினா தான் அசிஸ்டன்ட் கார்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஒரு டைரக்டர் ஆகிறான், ரெண்டாவது படத்தில் 50 லட்சம் 60 கோடி படம் வாங்கிட்டு போவார். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன், இன்னைக்கு சிவகார்த்திகேயன், இவங்கெல்லாம் எங்கேயோ தன்னோட சொந்த திறமையால் எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் சினிமாவை வந்து யார் யாரையும் கையில் பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தோம், பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தோம், அடித்தட்டு மக்களில் இருந்தோம், படம் எடுக்க வந்துட்டாங்க எல்லாருமே. 10 பேர் 5 பேர் ஒன்றுக்கு ஒன்றா திரைப்படம் எடுக்கலாம், அவங்க கருத்தை வெளியே சொல்லலான்ற நிலைமைக்கு மாறிடுச்சு. அதனால இவங்க கருத்து சொல்லிதான் ஆகல, இவங்க உண்மையாக கருத்து சொல்லலாம் சொல்லணும். ஆனால் போஸ் வெங்கட் என்ற உண்மையான திரைப்படத்தை நேசிக்கிற ஒரு மனிதன் தான் எடுத்து கருத்து போட்டாரு, மற்ற எல்லாமே மண்ணாங்கட்டியா தாங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க வந்து பழங்குடி என்ற ஒரு படம் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த படம் எவ்வளோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது? என்னோட பழங்குடி படம் ஒரு சிறு பட்ஜெட் படம், ஒரு 60 லட்சம் எடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு 10 லட்சம் எனக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் இருக்குது, வந்துச்சுன்னா நான் படத்துக்கான ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ விஷாலோட கருத்து உங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுல ஏதேனும் தடை ஏற்படுமா? என்ன விஷாலோட கருத்து என் படத்தையும் தடைப்படாது, என்னோட அடுத்தடுத்த படம் எடுக்கிறதையும் தடைப்படாது. காரணம் என்ன நம்பியும் என் கதையை நம்பியும் தான் என்னோடய தயாரிப்பாளர்கள் வராங்க. இந்த தம்பி திராவிடன் படம் எடுத்தால் வெற்றி கொடுப்பான், இவனோட கதை தரமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வருவாங்க. விஷால் ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா ஐயோ பூனை கண்ணு மூடிட்டா பூலோகமே இருண்டு போயிடும் அப்படின்லாம் யாருமே கிடையாது. சினிமா எடுத்தால் லாஸ் வரும்னு எல்லாருக்குமே தெரியும், அடிச்சா லக்கி லாட்ரி மாதிரி தான். அதை நம்பி தைரியமாக ஒரு கருத்தை வெளியே கொண்டு வரணும் தான் சினிமா எடுக்கிறது வராங்க, அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. விஷாலுக்கு அடுத்தது வெற்றி படம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அது ஆண்டவன் தான் தீர்மானிக்கணும். இப்போ அந்த விஷாலோட கருத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்த திரையிலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடக்கூடிய ஒரு செயலாக பார்க்க. கண்டிப்பா ஒரு புதிய தயாரிப்பாளர்களை பிடிக்கிறது கதை சொல்லி ஓகே அடுத்த மாதம் வரம்பா, அதுக்கு அடுத்த மாதம் வரம்பா, ஒரு லேண்டு வச்சுன்னு வரம்பா, ஒரு சீட்டு எடுத்து வரம்பா அப்படின்னு சொல்ற ஒரு இயக்குநர்கள் ஒரு தயாரிப்பாளர்கள் தான் நினைப்பாங்கன்னா என்ன விஷால எப்படி சொல்லிட்டாரு, இப்போ போனாலும் நம்ம காசை போனாலும் வேஸ்ட்டு, படமே ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம எதுக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்து ஒரு தடங்களை உருவாக்கிறோம். ப்ரொடியூசரும் படம் எடுக்க வர மாட்டாங்க, வர மாட்டாங்க, வர மாட்டாங்க. நடிகர்கள் காசு அதிகமா தரணும். ஆமா, அப்படி அதிகப்படிச்சான படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல வந்து தியேட்டர் கிடைக்காது. அப்ப கிடைக்காததுக்கு எதுக்கு நம்ம படம் எடுக்கணும்? அதுக்கு எடுத்து ஒரு குழந்தை வயசுல இருந்து வெளியே வந்துட்டு அது ஆணோ பெண்ணோ இல்ல இறந்து போறதோ எதுவோ ஒன்னு பாத்துக்கலாம், வரவே வராது வயசுலயே இறந்துரும்னா அப்புறம் எதுக்கு போயிடுவாங்கல்ல? அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு, அது தவறான வார்த்தை, அதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், அதான் நான் சொல்றேன். ஓகே, உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நன்றி சார். எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.